மரத்தோட வேர் மட்டும் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்ட்டு, கட்டி பிடிக்க கூட முடியாது. சரி, இது கிணறு கிடையாது, குகை மாதிரி இருக்கு, குகை தான். அட மண்புழு தேன் கிடைக்கல, வேற இடத்து பாப்போமா. அங்க என்னப்பா கரும்பு நடுறாங்களோ, கரும்பு விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. உனக்கு ரெண்டு மீன் பிடிச்சு கொடுக்கலாம், பார்த்தா புழு கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்க வேற இடத்துல தெரியலாம். சரி வா போவோம். அந்த ஓடைக்கு நடுவில் உங்களுக்கு ஒன்று ரெண்டு மீன் தெரியுதா? அதோ அங்க பாருங்க, ஒன்று ரெண்டு மீன் வந்து இந்த ஓடையில நீந்துருது. அந்த வெயிலுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது பாத்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா? அதுக்குதான் இப்ப தூண்டில் போட போறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன மண்புழு தான் மாட்டியிருக்கு. ஏன்பா இந்த மண்புழு போட்டு பிடிச்சிடலாமா? அதெல்லாம் கிடைக்கும். அப்படியா? எப்படி இருந்தாலும் இறக்கி வந்துடும், இந்த மண்புழுக்கு கிடைக்கும் தாராளமா. உள்ள போட்டதுமே அந்த வாசம் தெரியும், அதுக்கு ஏதோ விழுகுது அப்படின்னு வந்து பார்க்கும், கிடைக்கத்தான் செய்யும். அதெல்லாம் கூட சரி, இடம் அழகா இருக்குல்ல? இடம் அழகா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. மேல அங்க பாரு, சூப்பரா இருக்காரு. வெயிலே அது நல்ல கிளைமேட், நல்லா இருக்கு. ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது, தண்ணி நிக்கிறது தெரியுது. நீங்க நிக்கிறது மீனுக்கு தெரியுதா? அதான் பார்த்தா வர மாட்டேங்குது. வேற இடமா? அந்த ஒரு பெரிய விரால் வருது பாருங்க. இந்த இடம் சரியா வராது போல இருக்கு. சரி வாங்க போலாம், வேற இடம் இருக்கு. டேம் பக்கத்துல ஒரு ஓடை ஓடுது, அங்க போலாம். சுத்தமான இங்கேயாவது கிடைக்குமாப்பா? பெரிய மீன் கிடைச்சா நல்லா இருக்கும், ஆத்து தண்ணி இல்ல, அதனால பெரிய மீன் கிடைக்கும். இப்பதான் கடிக்க ஆரம்பிச்சிருக்கு, அங்க பாரு இழுக்குது பாரு. கொஞ்சம் பொறுமையாரு, வச்ச மண்புழு தின்னுட்டு போயிருச்சு. இப்பதான் ருசி பார்த்துருக்கு, இனிமேல் வரும். ஒரு தடவை எடுத்துருச்சுல, ஐயா இன்னும் வருமில்ல நமக்கு அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம இப்ப சுதாரிச்சுக்கிறோம். ஆத்துக்கு போய் ஓடைக்கு போய் கடைசியா இங்க எத்தனை போய் எத்தனை போயினா ஒரு கிணறுக்கு வந்தாச்சு. சரி, இது கிணறு கிடையாது, குகை மாதிரி இருக்கு. குகை தான், குகை தான். அது தண்ணி நிக்கிது, அதாவது கிணறுன்னு சொல்லியிருக்காரு உங்ககிட்ட. மேல அதுல ஓப்பனே இருக்காதோ, உள்ளதான் தண்ணி இருக்குமோ? கடிக்குதா? அப்ப ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? தூக்கலாம்ல இருக்கா? அட 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 அட, துள்ளு துள்ளுன்னு துள்ளுது. எப்பா இது எவ்வளவு பெருசு இருக்கும்பா? என்ன ஒரு காக்குலோ கூட இருக்காது. காக்குலோ கூட இருக்காதா? எத்தனை மீன் பிடிக்கணும்? ஒரு அஞ்சாறு மீன் பிடிச்சா சரியா போகும். அஞ்சாறு மீனா? ஒண்ணு கிடைச்சிருச்சுல, நான் அடுத்தடுத்து கடிக்கும். அப்படியா? ஒரு மீன் மாட்டிச்சா எல்லாம் அடுத்தடுத்து வரும். கடை தண்ணி மீன், நல்ல நல்ல மீனுங்க, தண்ணி நல்ல தண்ணி. ஐயோ மாட்டிக்கிட்டேனே, விட மாட்டாங்கல்ல என்னைய. அப்ப நீங்க அடுத்தடுத்து பிடிச்சுக்கிட்டே இருங்க, நான் இந்த கீழே ஓட ஓடுதுல அத போய் ரெண்டு குளியல் போட்டு வந்துடுறேன். துண்டுலாம் எடுத்துட்டு வந்துட்டேன் நான், அங்க போய் குளிச்சுட்டு அப்பா வந்து ஒரு அஞ்சாறு மீன் பிடிச்சாருனா அப்படியே வீட்டுக்கு கிளம்பி அதுக்கப்புறம் குழம்பு வச்சு சாப்பிட வேண்டியதுதான். இன்னைக்கு இந்த குகைக்குள்ள மீன் கிடைக்குமான்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அங்கங்க அலைஞ்சோம், இந்த இடத்துல கிடைச்சது வந்து பெரிய விஷயம். அப்ப இன்னொரு அஞ்சாறு பிடிச்சி வந்துருங்க, சரியா? பார்த்தே என் தலைக்கு மேலே எடுக்கிறது என்னன்னு பாருங்க. தென்னை மரம், தென்னை மரத்தோட வேற பாருங்க எவ்வளோ அகலமாக இருக்குன்னு. எந்த மலை அடித்தாலும் ஜாயா அதை வாடு கிடக்கும். மரத்தோட வேற மட்டும் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு, கட்டி பிடிக்க கூட முடியாது.
தென்னை மரத்து வேர் மட்டும் ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் போகும். நம்ம பாக்குறதுக்கு வெளியே சும்மா நிக்கிதுன்னு நினைக்கிறேன். பார்த்தா உள்ளது போய் பார்த்தோம்னா நிறைய ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கும் வேர் வந்து. ஓட்டுக்கு இருக்கட்டும், நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம், அடுத்த மீனை பிடிப்போம். இது பாருங்க, இது முழுக்க முழுக்க இலவம் பஞ்சு. இது பாருங்க பின்னாடி இலவம் பஞ்சு மரம். இதான் அந்த வடிவேல் சொல்ற மாதிரி இலவங்காய் உடஞ்சி அந்த பஞ்சா வெளியே வரும்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து இதுதான். உள்ள இருந்து எடுத்தோம்னா அப்படியே பஞ்சு பஞ்சா வந்துகிட்டே இருக்கும். இங்க பாருங்களேன், நம்ம அந்த இலவ பஞ்சு தலகாணி இலவ பஞ்சு பெட்டுன்னு சொல்லுவோம்ல, அது வந்து இதுல இருந்து தான் பண்றது. இதுக்குள்ள விதை இருக்கும், நல்லா உத்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து விதை இருக்கும். இந்த விதை தான் வந்து அப்படியே காத்துல அப்படியே பறந்து போகும். நம்ம இப்படி விட்டோம்னா அப்படியே காத்துல பறந்து பறந்து போய் அங்கிட்டு விழுந்து அப்படியே பரவுறது. இங்க என்ன இந்த இந்த இடத்துல வந்து அப்படியே கீழே விழுந்து விழுந்து வேஸ்டா போகுது. இது வந்து ஆனால் ரேட்டு ஜாஸ்தி, ரொம்ப வேஸ்ட்டாக போகுது இந்த ஏரி. நானும் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். சரி வாங்க போவோம். இது குழம்புக்கு நல்லா இருக்குமா இல்லை வறுக்கிறதுக்கு நல்லா இருக்குமாப்பா? ரெண்டுக்கு தான் நல்லா இருக்கும், ஆனால் குழம்பு தான் நல்லா இருக்கும். ரெண்டு துண்டு மாங்காய் போட்டு வச்சா நல்லா இருக்கும். என்ன உங்க அம்மா மாங்காய் வச்சிருக்கா இல்லைன்னு தெரியல. மீனை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல ரொம்ப வெயில் எடுக்குது, அடுப்படியில் உட்காந்து சமைக்க முடியாது. அதனால் பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா கூட நல்லா பேசணும் நேற்று இருந்து. அவங்க வீட்டில் எல்லாமே இருக்குது, அடுப்பு இருக்குது, மண் அடுப்பு இருக்குது, அம்மிக்கல் இருக்குது, ஆட்டுக்கல் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் அங்கே போய் உட்காந்து மீன் குழம்பு வச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நம்ம வந்து சாப்பிடுவோம்ட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள் அடுப்பு எவ்வளோ வெயிலில் இருக்குங்க, நல்லா மொட்டை வெயிலில் போய் மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அவங்க போனது வெள்ளன தான், இப்போ நேரம் ஆயிடுச்சு, என்ன செய்ய அவங்கள என்ன செய்ய பாவம். சரி நம்ம அதெல்லாம் பார்க்கக்கூடாது, வச்சா மதியம் சாப்பிட்டுருக்காங்க சாப்பாடுக்கு அப்படின்ட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இப்படி தூங்குறது தான் சுகமா இருக்கு. என்ன அவங்க குழம்பு வைக்க போற போயிட்டு வரட்டும், போயிட்டு வர்ற வரைக்கும் நல்ல ஒரு தூக்கத்தை போடுவோம். பாருங்க இந்த அடுப்பு எப்படி இருக்குன்னு, காலையில சமையல் செஞ்சு சாப்பிட்டுருக்காங்க, அப்படியே இருக்கு. அனல் தகதகன்னு பத்த வைக்கிறதுக்கு உங்களுக்கு வேலை மிச்சம். ஆமா, ஈஸியா பத்த வச்சிடலாம். தீப்பெட்டி இல்லையா நினைச்சா இங்கேயே இருக்கு, அடுப்பு பக்கத்துல போட்டு வச்சிருக்காங்க. வெங்காயம் உள்ள பொருளா கொண்டு வந்திருக்கேன், தண்ணியில போட்டு கழுவிக்கலாம். ரெண்டு தக்காளி போட்டு கழுவிக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு, அடுத்து வெங்காயம் வெள்ளப்பட போட்டுக்கும். இந்த அடுப்பில் சமைக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது, வேலை வேகமாக முடிஞ்சிடும். இந்த தக்காளி நல்லா பிழிஞ்சு விட்டுக்குவோம். இப்போ ரெண்டாவது தக்காளி. கல்லுப்பு போட்டுக்கேன், அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். அடுப்பு நல்லா எரிஞ்சிட்டா கரையிடும். லேசா ஆறட்டு, அப்படியே ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டிக்குவோம். புளி கொஞ்சமா ஊற போட்டுக்குவோம். ஊற வைக்க கூட தேவையில்லை போல, அப்படியே கரைஞ்சிருச்சு இந்த ஊர் புளியே. அங்கே உங்கள் அப்பா மீன் பிடிச்சி டயர்டாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஆமாம், எங்கெங்க போனோம் தெரியுமா? எங்கெங்க போய் அலைஞ்சிங்க, எத்தனை கிலோமீட்டர் போனீங்க? அது ஃபர்ஸ்ட் ஒரு ஓடை, அடுத்து ஒரு ஆறு, அடுத்து ஒரு குகை. அந்த குகைக்குள்ளே தான் மீன் கிடச்சிச்சு. குகைக்குள்ளே மீன் இருக்கு,
இருக்குமா? மேல வந்து மூடி இருக்கு, உள்ள வந்து அப்படியே தண்ணி உள்ள போயிருக்கு. அதாவது பொத்தல் மாதிரி பாறைக்குள்ளே விழுந்து தண்ணி உள்ள போய் தேங்கி இருக்கு, மழை தண்ணி எல்லாம். அது பக்கத்துல ஓட வேற ஓடுதா, அது அப்படியே ஊத்து மாதிரி ஊறி ஊறி அந்த பள்ளத்துக்குள்ளே தண்ணி இருக்கு. உள்ள விழுந்தோம்னு வச்சுக்கோ, போற வழியில தான் திரும்பி வரணும் அந்த மாதிரி. ஆமா, அவ்வளவு ரிஸ்கா தான் இருந்தது. அங்கெல்லாம் ரொம்ப நேரமா மணிக்கிழக்கு நின்று பிடிச்சிட்டே இருந்தாரு. அஞ்சு மீனும் ஆறு மீனும் தான் வந்தது. ஆட்டுக்கு அழகா இருக்கு. இது கருங்கல் தானம்மா? கருங்கல்ல சூப்பரா இருக்கு பாரு. உள்ள இந்த காலத்துல இந்த மாதிரி கல் கிடைக்காதுப்பா. உள்ள பாரு, அப்படியே கொத்தி இருக்காங்க. ஒரு நிமிஷத்துல அப்படியே வேலை முடிஞ்சிடும். உள்ள பாரு எப்படி கொத்தி இருக்காங்க. ஏமா, அது கல் ரொம்ப சின்னதா இருக்கு, ஆட்டிடலாமா? கரெக்டா இருக்கு பாரு, பாக்குறதுக்கு தான் அப்படி இருக்கு. காரணமும் இருக்காது பாரு. ஊற உள்ள போயிடுச்சு, ஒரு நிமிஷத்துல அப்படியே இதாயிரும் பாரு. எப்படி அரைக்குன்னு மட்டும் பாரு, கைக்கு அடக்க மாட்டேன். கைக்கு அடக்கமா இருக்கா? டிசைனா இருக்கு, இது ஒரு டிசைனா இருக்கு. அரைபடுதா? இது வந்து நம்ம ஆட்டி வச்ச மீன் குழம்புக்கு ஆட்டி வச்ச மசாலா. இது புளி தண்ணி ஊற வச்சது கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ குழம்பு கூட்டி வச்சுப்போம். நல்லா கரைச்சிக்கிறோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குவோம். சீரகப்பொடி இன்னும் கொஞ்சம் போட்டுக்குவோம். மல்லிப்பொடி, வத்தல் பொடி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்குவோம். வத்தப்பொடி கொஞ்சம் தூக்கலாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா புளி நிறைய சேர்த்துருக்கோம். இது வந்து நாட்டு மீன் வேறு, அதனால் வத்தப்பொடி கொஞ்சம் கூட போட்டால் தான் நல்லாயிருக்கும், காரமாக இருக்கும். குழம்பு நல்லா காரசாரமாக ருசியாக இருக்கும். புளி, காரம், எண்ணெய் எல்லாம் சேர்ந்து மீன் குழம்பு அப்படியே சூப்பராக இருக்கும். தண்ணி பார்த்தா அதிலே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். ஊரில் கருவேப்பிலை செடியை மொட்டை பண்ணதெல்லாம் பத்தாது, வெளியூர் வந்து அதே வேலையை பார்க்கறது. நம்ம எங்கே போனாலும் கருவேப்பிலை செடிக்கு பஞ்சமே இல்லை. இந்த மண்பானை ரவிதா வாங்கிட்டு வந்தேன் பக்கத்து ஊரில் போய். எவ்வளோடா இது? 60 ரூபா. கருப்பு மண்பானையா இருக்கு, இது போல எதாவது கிடைக்குமா? கருப்பு தேர்னம்மா கிடைக்கலம்மா. கருப்புலாம் அங்கிட்டு தான், தென் மாவட்டத்தில் தான் கிடைக்கும். வட மாவட்டத்தில் கிடைக்காதா? அதுக்காக தான் ஃபேமஸ் அங்கே. ஏ, இதுவும் தென் மாவட்டம் தான், திண்டுக்கல் தான். அது வந்து அந்த ஏரியால தான் கிடைக்கும், இங்கிட்டு வர வர கிடைக்காது. சிவப்பு கலர் தான் கிடைக்கும். 60 ரூபானது பரவாயில்லடா. கருப்பு செடி நம்ம ஊர்ல விலை கூட தாண்டா இருக்கும், சிவப்பு செடி தான் விலை கம்மியா இருக்கும். இந்த கடைக்காரக்கே சொல்லுவாங்க, கருப்பு செடி வாங்கிட்டு வாங்கிட்டு போங்க காக்கா, சிவப்பு செடி ஒண்ணு வாங்குங்கன்னு. நிறைய ஸ்டாக் இருக்குன்னு, நிறைய ஸ்டாக் அது வரைக்கும் குவிச்சு வச்சிருப்பாங்க. இதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்குவோம். கருவேப்பிலை வெடிச்சிருச்சு, நம்ம கூட்டி வச்ச குழம்பு ஊத்திக்குவோம். குழம்புக்கு தண்ணி பத்தாது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றிக்கும். கொஞ்சமாக உப்பு எடுத்திருக்கேன். அப்போ தான் வெங்காய தக்காளி வளர்க்குறப்ப கொஞ்சம் உப்பு போட்டேன், பாதி தான் போட்டேன். இப்போ மீதியை போட்டுக்குவோம். நல்லா கொதிக்கட்டும், அப்புறமே நான் போட்டுக்குவோம். காற்று அப்படியே ஜில்லு ஜில்லுன்னு வீசுது, மதிய மாதிரியே தெரியல. அவர் எப்படி தூங்குறாரு திண்ணையில் உங்கள் அப்பா, போய் உசுக்கணும்.
உடம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் சொன்ன மாதிரி எண்ணெயும் காரமும் நல்லா இருக்குல்ல? நிஜமாவே நல்லா இருக்குமா. குழம்பு ஆட்டுக்கல்ல ஆட்டி வச்சாலே அந்த வாசம் வந்துடும், நல்லா வரும். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மீனை அப்படியே போட்டுக்கோங்க குழம்புல. இந்த ஓலை கொஞ்சம் ஃபுல்லாக நுழைச்சி வைப்போம், வேகமாக எரியும். அம்மா இப்படி கொதிக்குது, மீன் குழஞ்சிடாதுல? மீன் குறையாது, அவ்வளோதான் இறக்க போறேன். இறக்குனதுக்கு அப்புறமும் கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அந்த குழம்பு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த திண்ணை எனக்கு, அவருக்கு இல்ல. அவன் எங்கிட்ட ஒரு திண்ணை இருக்கு. என்னது பெர்மிட் பண்ணிருக்கீங்களா? குழம்பு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். ஆமா எந்திரிக்காவது முடியுதா பாரு. வாசம் நல்லா இருக்கு. எங்க அம்மா எப்படி வச்சா தெரியலையே. ஆட்டுக்கல் ஆட்டினாங்க போட்டு. ஆட்டுக்கல் ஆட்டினாங்கன்னா அப்போ ருசி நல்லா இருக்கும். தண்ணி குடிச்சுக்கங்க பாப்பா, பொறுமையா சாப்பிடுங்க. சரிம்மா. தேனா இருக்குமா, ஆட்டுக்கல் ஆட்டி வச்சதுனால நல்லா தேனா இருக்கு. சரிந்தா சுடவையே, நைட் சாப்பிட்டுக்குருவோம். டே நீ போய் சாப்பிட்டுவா, நல்லா இருக்கு, முகத்தை கழுவிட்டு சாப்பிடுவா. சரிப்பா. நீங்க சாப்பிட்டு முடிங்க, அப்புறம் நான் உள்ள எடுத்து வச்சுக்கேன். எங்கேயோ கொகையிலேருந்து மீன் பிடிச்சிட்டு வந்தாங்களா அப்பாவும் மகனும். குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு, மீதி இருந்தால் அடுப்பை விறகடுப்பை தூக்கி வச்சுட்டா நைட்டுக்காகும். நைட்டுக்கு ரசம் வைக்கணும் சாப்பாடு வச்சு, நல்லாயிருக்கும். அப்போ சுண்டி போயிடும், நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாரி நான் வச்ச மாதிரியே வச்சு பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். என்னென்னமோ சொல்லி இந்த ஊரை பற்றி சொல்லி மயக்கி எங்களை இங்கே வர வச்சுட்டான். ஆனால் இந்த ஊரை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த ஊரில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதெல்லாம் சரி, இது எந்த ஊர்னு சொல்லவே இல்லையே. இது எந்த ஊர்னா பழனியில இருந்து உள்ள வரணும், ரொம்ப தூரம் உள்ள வரணும். மூணு பஸ் தான் வருது இந்த ஊருக்கு, வெளியிருந்து பழனியில இருந்து. பழனியில சுத்தி யார் இருந்தாலும் சொல்லுங்க, இந்த கமெண்ட்ல சொல்லுங்க, இவன் வர வச்சிருவான். மேப் பண்ணி வழி சொல்லிடுவேன் நானு, லொகேஷன் அனுப்பிடுவான். நீங்க இங்க வந்து எங்களை பாத்துக்கலாம். இந்த வீடு சும்மாதான் இருக்கு, இடம்லாம் நிறைய இருக்கு. ஒரு நாள் இருந்து தங்கிட்டு வேற இடத்துல சமைச்சு சாப்பிட்டு இந்த இயற்கை காத்த அனுபவிச்சுட்டு
போகல. ஏன்னா நீங்க இயற்கையில தான் இருப்பீங்க, எங்களுக்கு இது புதுசா இருக்கு. இது வந்து என்ன சொல்ல, வீட்டுக்குள்ளேயே போறதே இல்லை, இங்க திண்ணில உட்கார்ந்து இருக்கிறது. அடுப்படி வேளாண் இருந்தா மட்டும் உள்ள போய் அடுப்படி வேளாண் திண்ணைக்கு மட்டும் வாடகை கொடுப்போமா? திண்ணெல்லாம் சூப்பரா இருக்கு, குளுக்குள்ள இருக்கா, யார் நடமாட்டம் இல்ல, ஆள் நடமாட்டம் இல்ல, ஒரு சைக்கிள் சத்தம், வண்டி சத்தம், ஒரு எந்த சத்தமும் இல்ல. இங்கனக்குள்ள டிவி சத்தம் கூட கேட்கல, எல்லா கதவு கூட்டிட்டு போயிடுறாங்க வேலைக்கு. நாங்க தான் இங்க புது ஆளுங்கதான் உட்காந்துட்டு இருக்கோம் திண்ணையில. விவசாய வேலை கூலி வேலை தானே பாக்குறாங்க, போறவங்க என்னடா இது புது ஆளா இருக்காங்களா இந்த வீட்டுல, நம்ம தான் உட்காந்துட்டு இருக்கோம் தெருவுலயே, யாருமே வீட்டுல இல்ல, நைட்டு தான் வந்து அடங்கிடுறாங்க அவ்வளவுதான். அதான் இந்த சூழல் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சு போச்சு. விட்டு நான் இந்த இடத்த பத்தி பேசிக்கிட்டே இருப்பேன், அடுத்த வீடியோ பாப்போம்.